தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் காவல் நிலையம் சமீபத்தில் பெரும் சர்ச்சையை சந்தித்தது. காவல் அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ₹9,00,000 பணம் காவலர்கள் கையால் பறிக்கப்பட்டதாக புகார் செய்தவர் ஆவணங்களின்றி தனது காரில் பணத்தை எடுத்துச் சென்று கொண்டிருந்தார். இது மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோடு காவல்துறையின் நம்பகத்தன்மையை சோதனைக்குள்ளாக்கியது. சென்ற வாரம் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆத்தூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த எஸ்ஐ சுந்தரம் மற்றும் ஏட்டு குணசுந்தர் ஆகியோர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காரில் ₹9,00,000 பணம் இருந்தது. பணம் வைத்திருந்த நபரிடம் அவர்கள் ஆவணங்களை கேட்க அவ்வாறான ஆவணங்கள் இல்லை என அவர் பதிலளித்தார். இது அவர்களுக்கு சந்தேகத்தை அதிகரித்தது. பின்னர் காவலர்கள் பணத்தை பறிமுதல் செய்துவிட்டு ஆவணங்கள் இல்லை என்ற காரணத்தை முன்வைத்து தங்களை நியாயப்படுத்தினர். ஆனால் அந்த நபர் காவலர்கள் பணத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜிடம் புகார் அளித்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக டிஎஸ்பி விசாரணை மேற்கொண்டு சம்பவத்தில் ஏதேனும் சதி உள்ளதா என்பதைக் கண்டறிய முற்பட்டார். விசாரணையில் காவலர்களின் செயலில் விதிவிலக்குகள் உள்ளதென கண்டறிந்த திருச்செந்தூர் டிஎஸ்பி இதுகுறித்து மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜானிடம் புகாரை முன்னிறுத்தினார். இதனால் எஸ்ஐ சுந்தரம் மற்றும் ஏட்டு குணசுந்தர் ஆகியோரை ஆயுதப்படைக்கு மாற்றி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் உத்தரவிட்டார். மக்கள் மத்தியில் காவல்துறையின் நம்பகத்தன்மையை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும். இந்த சம்பவம் காவல்துறையின் நம்பகத்தன்மை சோதனைக்கு உட்படுத்தியதால் நியாயமாக செய்ய வேண்டிய காவல் பணியை தவறாக பயன்படுத்திய இந்த போலீசார் மக்களின் நம்பிக்கையை குலைத்தனர். அதே சமயம் சம்பவம் விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை மக்கள் பாராட்டினர்.